நீங்க என்ன சொல்லணும்? இங்க வாங்க. இந்த மூவியோடைய எத்தனையோ திரைப்படங்கள் சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு, பட் இந்த திரைப்படம் உங்களுக்கு பிடிச்ச இவ்வளவு தூரம் நீங்க லவ் பண்ணி நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? தி ஸ்பார்க். நான் வந்து சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு விமென்ஸ் டே, அந்த உங்க எல்லாருக்கும் விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இங்க வந்து படத்தை பத்தி பேச போறதுக்கு முன்னாடி, இந்த லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேமிலியில இருந்து வந்து படிச்சாங்கன்னு சொல்லும்பொழுது விஷால் சார் அதை பத்தி நிறைய விஷயங்களை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த பாப்பா அவங்க பேசுனது ரொம்ப, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் டெஃபினட்டா. அந்த பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அந்த பொண்ணை ரொம்ப தன் மனசில் உள்ளதை அப்படி பேசிட்டு போகிறது வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பையும் இங்கே அழித்து கொடுத்த அன்னை விழாங்கண்ணி காலேஜுக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம புரட்சி தளபதிக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நேரத்தில் இந்த மார்க் ஆண்டனி படத்தினுடைய மோஷன் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், அதில் அந்த பிரஸ்ட் கேன்சருக்காக அந்த ஸ்கேனிங் கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கும், அதுக்கு விஷால் சார் கொடுத்துருக்க டொனேஷன், அதுக்கு அவர் எடுத்துருக்க பங்களிப்பு, அது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை விஷால் சார் வந்து பப்ளிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து அவருடைய, எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுங்க. நான் இந்த மார்க் ஆண்டனியில் எனக்கு படத்தில் கிடைச்ச அங்கீகாரத்தோட எனக்கு முக்கியமான இதில் நான் படத்தை நான் கெயின் பண்ணதுன்னு நான் நினைக்கிறது அந்த விஷால் சாருடைய நட்பையும் அவர் நல்ல மனுஷனுடைய ஒரு பிரதனாக எனக்கு அவர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அது வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அதை தரைக்கு நான் இங்கே வந்து அதை நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன். மார்க் ஆண்டனி கதையை வந்து ஆதிக் சார் வந்து சொன்னார், ப்ரொடியூசர் விரால் சார் ஒரு நாள் விஷால் சார் சொன்னார், சார் நீங்கள் நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. சார் ஆமாம், ஆதிக் சார் சொல்லியிருந்தார் சார், பட் ஒரு ரொம்ப மெச்சூர்ட் ரோலாக இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டுருங்களே அப்படின்னாரு. சரி சார் நான் கேட்டேன்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் 6 ஹவர்ஸ் நேரேட் பண்ணார் டைரக்டர், மறுநாள் செகண்ட் ஆஃப் 6 ஹவர்ஸ் நேரேட் பண்ணார், மிரட்டிட்டாரு அவர். மார்க்க அவர் ஆதிக் சார் வந்து ஏதோ அப்பாவே அப்படி பாம்போல் நடிக்கிறார் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து கதை சொல்றதுல கில்லாடி, நான் பயங்கரமாக சொன்னார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சார்ஜராக விஷால் சார் ஃபோன் அடித்தேன். சார் ரொம்ப ஹாப்பி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மார்க் ஆண்டனி டு மீ. நான் கதை கேட்டேன், ரொம்ப சார்ஜ் ஆகிட்டேன் சார், ரொம்ப சூப்பர் சார், நான் பண்ணுறேன் சார் நான் சொன்னேன். அப்போது வினோத் சாரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி படத்தை நல்லா இது பண்ணி பண்ணாங்க. மார்க் ஆண்டனி வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டில் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மாநாடு டூன்னு வச்சுக்கலாங்க, அப்படி ஒரு படங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ், அப்படி அந்த சீக்வன்ஸு ஒரு அந்த 65 to 75 அந்த இயர் ஷிஃப்ட் ஆகி ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளேயில் ஆதிக் சார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷால் சார் வந்து ஒரு மாஸ் கேங்ஸ்டராகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு அப்பாவியான ஒரு விஷால் சார் இருப்பார். அது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் படம் உண்டு, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு எம்ஜிஆர் படம் உண்டு, அதுதான் இன்றைக்கி பல படங்களுக்கு முன்னோடியான படங்கள். அதோட ஃபீல் இருந்தது அப்படி. அந்த அப்பாவி விஷால் சாரை நான் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் ஆள், இவ்வளோ பெரிய மேட்சோ மேன், ஒரு அப்பாவியாக அப்படி ரொம்ப பாவம் போல் நடிக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருந்தது. அது ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது அது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மார்க் ஆண்டனியோட கேமராமேன் வந்து பிரமாதமான ஒரு லைட்டிங் பண்ணி அதோடய லுக் அண்ட் ஃபீலை பிரமாதமாக கொடுத்துட்டாரு, அபிநந்தன் சார்.
ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து நான் நடிக்கும்போது கேமரா வந்து புல் பேக் ஆகி சார்ஜ் பண்ணோம், கேமரா ஃபார்வேர்டில் ஜூமில் சார்ஜ் ஆகும். அந்த ஷார்ட்டை ரொம்ப அழகாக அவர் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப ஃபீல் ஆன சந்தோஷமாக ஃபீல் ஆனேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. மார்க் ஆண்டனியை நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கிறாரு. கிளைமேக்ஸ்க்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான செட்டு. நீங்கள் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு லாரி உடச்சிட்டு உள்ளே வந்து. ஆக்சுவலாக இன்றைக்கி விஷால் சார் தப்பிச்சதே பெரிய விஷயம். நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவர் படுத்துருக்கிறார். அந்த டெஃபினட்டாக அந்த அன்னை மேரி மாதா தான் டெஃபினட்டாக இன்றைக்கி எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி அன்னை மேரி மாதா அப்படின்ற அருளோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலேஜ் இன்றைக்கி சிறப்பாக பல பெண்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சார் சொன்னார், சாருடைய தேவி அறக்கட்டளைக்கு ஒரு 36 சீட்ஸு எவ்ரி இயர் கொடுக்குறீங்க. டெஃபினட்டாக விஷால் சார் நண்பன்ற முறையில், விஷால் சாரோட பிரதர்ன்ற முறையில் இந்த காலேஜுக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you all. Thank you. Thank you, sir. Thank you so much. So, a big round of applause. Versatile actor and Sj Suryah avargalukku oru megaperiya nandrigal. Adutha no wait. Edukaga? Sorry. உங்களோட இந்த எனர்ஜியையும் இங்கே டான்ஸ் நாட பசங்களோட எனர்ஜியும் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அதை பற்றி பேசாமல் போயிட்டேன். சூப்பர் நல்லா செம்ம சூப்பர் சூப்பர்.